பொங்கல் திருநாள் விவசாய குடிமுடி மக்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய பணியில் கஜா புங்கலால் கடுமையான பாதிப்பு ஆசிரியர் சித்தங்களால் அண்டை மாநிலங்களிலும் உள்ள ஆசிரியர் சித்தங்களால் விவசாய உற்பத்தி பாதிப்பு மத்திய மாநில அரசுகளின் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஆதரவான பொருளாதார சிகிச்சைகளால் டெல்டா மாவட்டம் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் இருப்பதன் மூலம் பாதிப்பு என பல வகையில் விவசாய கூலி மக்கள் விவசாய கூலி தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வங்கி கடன்கள் அது அளிக்கிற கடும் சுமைகள் விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் விவசாயத்தை பாதுகாக்கவும் விவசாய தொழிலாளர்களை பாதுகாக்கவும் நாம் உறுதியேற்கும் நாளாக இந்த நாளை நினைவு கொண்டு தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள் வாழ்த்து நாளை தெரிவித்துக் கொள்கிறேன். வடநாடு மாளிகையில் நடந்த அடுத்தடுத்து உயிர் பலியான சம்பவங்கள் தொடர்பாக அண்மையில் தெகல்கா செய்தி நிறுவனத்தின் முன்னாள் ஆசிரியர் சாமுவேல் மேத்யூஸ் என்பவர் 15-16 நிமிடம் உள்ள வீடியோ ஆவணம் ஒன்றை வெளியிட்டு பெரும் பரபரப்பை அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார். இதற்கு முதல்வர் அவர்கள் ஒரு விளக்கம் அளித்திருக்கிறார். இவ்வாறு வதந்திகளை பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று, அதனைத் தொடர்ந்து சயான் மற்றும் மனோஜ் ஆகிய இருவரும் டெல்லியின் தமிழக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு தமிழகத்திற்கு கொண்டுவரப்பட்டு அவர்களை போலீஸ் விசாரணைக்கு அனுமதிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தின் முன்னால் ஆஜர்படுத்திய நிலையில் நீதிபதி காவல்துறையினரின் நடவடிக்கைகளை கண்டனம் செய்து அவர்களை விடுவித்திருக்கிறார். ஆக தமிழக அரசு அல்லது தமிழக காவல்துறை மேற்கொண்ட முயற்சி வெற்றி பெறவில்லை என்பதை விட அவர்களின் போக்கில் ஏற்பட்டிருக்கிற தடுமாற்றத்தை அது வெளிப்படுத்தியிருக்கிறது. உள்ளபடியே அவர்களை போலீஸ் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளக்கூடிய வகையில் வழக்கை அவர்களால் பதிவு செய்ய இயலவில்லை என்பதுதான் அதிலிருந்து வெளிப்படுகிறது. போலீஸ் கஸ்டடி எடுப்பதற்கும் உரிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பது நடைமுறை. ஆகவே இவர்கள் புனைந்த வழக்குகளில் போலீஸ் கஸ்டடி என்பதற்கு அனுமதி வழங்க தேவையில்லை என்கிற நிலையில்தான் இந்த வழக்கு அமைந்திருப்பதாக தெரிகிறது. ஆக இவர்கள் விரும்புகிறபடி வழக்கை பதிவு செய்ய முடியவில்லை என்பதே காவல்துறையின் தடுமாற்றத்தை அல்லது தமிழக அரசின் தடுமாற்றத்தை வெளிப்படுத்துகிறது. முதல்வர் அவர்கள் மீதே நேரடியாக சாமுவேல் மேத்யூஸ் குற்றம் சாட்டியிருக்கிற நிலையில் முதல்வர் அவர்கள் இது குறித்து தீர விசாரிப்பதற்கு சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை அமைக்க வேண்டும் அல்லது சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும். அதுதான் அவருக்கும் இந்த குற்றச்சாட்டிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் என்று கட்சி முதல்வர் இதை பரிசீலிக்க வேண்டும் என்று விடுதலை செலுத்துகிறது. கஜா புயல் பாதிப்புக்கு வராத பிரதமர் நலத்திட்ட உதவிகளை வழங்கி தேர்தல் பிரச்சாரம் கொடுத்ததுக்காக மதுரை. கஜா புயலால் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டது. 15,000 கோடி இழப்பீடு வேண்டும் என தமிழக அரசு பரிந்துரைக்கிறது. ஆனால் வழக்கம் போல அவர்கள் ஒட்டுமொத்தத்தில் 1,500 கோடிக்கு மேல் இல்லை என்று இழப்பீட்டை வழங்கியிருக்கிறார். பாதிக்கப்பட்ட பகுதிக்கு பிரதமர் வந்து போவார் என்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. அது பெரும் அளவில் விவாதிக்கவும் பட்டது. ஆனால் கொஞ்சம் கூட அதில் கருணை காட்டவில்லை பாரதிய ஜனதா கட்சி அல்லது பிரதமர் மோடி அவர்கள். தற்போது தேர்தல் பிரச்சாரத்திற்காக வருகிறார் என்பதை மக்கள் ஒப்பிட்டு பார்ப்பார்கள். பாரதிய ஜனதாவுக்கு உரிய பாடத்தை தேர்தலில் வருவார்கள். கூட்டணி
விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் உள்ளிட்ட அந்த அணியை இடம்பெற்று நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் எந்த ஊசலாட்டமும் இல்லை, இரண்டாவது கருத்துக்கு இடமில்லை. அதில் இடம்பெற்றிருக்கிற 9 கட்சிகளும் இன்னும் பல கட்சிகளும் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறோம். இதில் மாற்றுக் கருத்துக்கு இடமே இல்லை. அதிமுக ஒரு மெகா கூட்டணியை அமைக்கப் போகிறோம் என்று கூறுகிறது. பாரதிய ஜனதாவும் வலுவான கூட்டணியை அமைக்கப் போகிறோம் என்று கூறுகிறது. பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் ஒரே அணியில் இடம்பெறப் போகிறார்களா அல்லது தனித்தனி அணிகளை கட்டப்போகிறார்களா என்பதை குறித்து பார்ப்போம். அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையிலே ஒரு இடைவெளி இருக்கிறது என்பதை அண்மைக்காலமாக அதிமுகவின் மூத்த தலைவர்கள் அளிக்கிற பேட்டியில் தெரிவித்துள்ளது. பாரதிய ஜனதாவோடு அதிமுக இந்த தேர்தலில் கூட்டணி வைக்காது என்பதுதான் ஒரு யூகமாக இருக்கிறது. தேர்தலுக்கு முன்பு பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்தால் அது நமக்குத்தானே குழிவெட்டிக் கொள்வதற்கு சமம் என்று அதிமுக கருதுவதாக விடுதலை சிறுத்தைகள் கருதுகிறோம். ஒருவேளை தேர்தலுக்கு பின்னர் அவர்களுக்கு உறவு ஏற்படலாம். ஆனால் பெரும்பாலும் பாரதிய ஜனதாவோடு அதிமுக தேர்தலுக்கு முந்தைய நிலையில் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பில்லை என்று கருதுகிறேன். பாரதிய ஜனதா தனித்து விடப்படும் நிலையில் அதுவும் ஒரு கூட்டணியை அமைக்க முயற்சிக்கலாம். தமிழகத்தில் எத்தனை முகாம்கள் அமைகிறது? இருதுருவ அணி என்பதுதான் இப்போதும் தேர்தல் கணக்கில் இதுவரை ஒன்று. மூன்றாவது அணி என்று ஒன்று அமைந்தாலும் கூட அது பெரும்பாலும் வெற்றிகரமாக அமைந்ததில்லை. தேசிய அளவிலும் சரி, தமிழக அளவிலும் சரி, பைபோலார் போலரைசேஷன் என்ற அடிப்படையில் இருதுருவ அணி திரட்சி, அதுதான் தேர்தல் கணக்கில் நாம் இதுவரை சந்தித்திருக்கிறோம். இந்த தேர்தலும் அப்படித்தான் அமையும். திமுகவுக்கு எதிரணி, அது அதிமுக தலைமையை தான் அமையும். அந்த அணியில் பாரதிய ஜனதா இடம் பெறுமா இடம் பெறாதா என்பதுதான் கேள்வி.